Hi, hello, vanakkam, and welcome to Arun's recipe. Ilanir, hot summer day. நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எலக்ட்ரோலைட்லாம் நிறைய இருக்குது. சம்ம டேயில் வேலை செய்கிறோம், வெளியில் போகிறோம், நிறைய ஸ்வெட் ஆகிறோம், வி லூஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. திஸ் ஹெல்ப்ஸ் டு ரீடெயின் யுவர் பாடி டெம்பரேச்சர் அண்ட் ரீடெயின்ஸ் யுவர் எனர்ஜி, கீப் இட் மோர் எனர்ஜைஸ் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு எலனி இஸ் வெரி வெரி குட். அது வெறுவை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ இதை வச்சு இதுக்கு ஒரு டிஷ் பண்ணலாம், இளநீர் வச்சு இளநீர் பாயாசம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இளநீர் பாயாசம், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பாலை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே நம்ம இளநீயை ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு இளநீ அதை கட் பண்ணி அதில் இருக்க தண்ணியை தனியாக எடுத்துருங்க. உள்ளே இருக்க தேங்காயையும் பாதி எடுத்து பொடியை நறுக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. மிச்சத்தை நல்ல மிக்சியில் போட்டு டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இயற்கை தந்த க்ளீனான வாட்டர் இளநீ. பால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். முதல்ல குங்குமப்பூ, சாஃப்ரான், கண்டென்ஸ்ட் மில்க். இது வந்து பாயாசத்துக்கு நல்ல ஒரு பாடியை கொடுக்கும், ஸ்ட்ரென்த் கொடுக்கும், கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அடுத்து சுகர், ஒயிட் சுகர் போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டினா ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், இல்லை கேன் சுகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அது உங்கள் சாய்ஸ்லேயே நான் விட்டுறேன். அடுத்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போடுறேன் ஃப்ளேவருக்கு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 1 hour விட்டுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பால் கொஞ்சம் திக் ஆகும், அப்படியே ஸ்லோ ஃபயரில் கண்டென்ஸ் அப்படியே திக்காகிட்டே இருக்கும் பால். ஸோ ஒன்ஸ் பால் நல்ல திக்கான உடனே ஒரு பவுலில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நல்லா ஆறணும். பால் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம அதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள். பாருங்கள், பால் நல்லா ஆறிடுச்சு. முதல்ல நம்ம அந்த இளநியை அரைச்சி வச்சுருக்கோம். ஆப்ஷன் இளநி கிடைக்கல, தேங்காய் கிடைக்கல அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இளநியில் சின்ன சின்ன பீஸாக இளநி கட் பண்ணி இளநியோட தேங்காய் பீஸ் கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். சாப்பிடும்போது கொஞ்சம் நறு நறுன்னு நல்லாயிருக்கும் அந்த பீஸோட சாப்பிடும். நட்ஸ், கேஷ்யூ நட்ஸ், பாதாம், பிஸ்தா மூணுத்தையும் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அந்த பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சி ஃபீலிங் கொடுக்கும். சாப்பிடும்போது ரொம்ப ரிச்சாக இருக்கும் அந்த பாயசத்துக்கு, சாப்பிடும்போது அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு சாப்பிடுங்க, அப்போ தான் இதோட ரியல் டேஸ்ட் உங்களுக்கே கிடைக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு அருமையான சம்மர் டெசர்ட். சாப்பிட சாப்பிட தூண்டிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்காக லைன்டப்பாக இருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.